இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்தியான சாஃப்டான ஓ சாம்பலேட் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா அம்மா வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது பான்சர் கிடையாது, அம்மா வந்து கடையில் இருந்து பலசர் கடையில் இப்போ வாங்கியிருக்கேன் ஓட்ஸு. அம்மாப்பா 50 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. 50 கிராம் நம்ம ஓட்ஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, இதில் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா வறுத்துக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வறுத்துக்கிடுவோம். இப்பப்பா நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஓட்ஸை வந்து அடுப்பை மீடியத்தில் வச்சு வறுத்துட்டோம். நல்லா ஒரு மணம் வருது, வறுத்த மணம் வருது. இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ ஓட்ஸ் வந்து நல்லா ஆறட்டும்ப்பா. இப்போ ஓட்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா அம்மா மிக்சியில் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு 7 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முழுசாக. இது வந்து நான் தண்ணியில் ஒரு மணி நேரம் போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது சாஃப்டாக. இப்போ இதையும் இதை இதில் நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ முந்திரி பருப்பை நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பை இதில் போட்டுக்கிட்டோம்ப்பா. இதை உங்களுக்கு நான் அடிச்சு கொண்டு வரேன். இப்போப்பா அம்மா வந்து ஓட்ஸை மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். அம்மாப்பா வந்து குடமிளகாய் இது நல்லா பொடிசாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம ஒரு சின்ன மிளகாய் குட்டையாக சின்ன குழிந்ததுனால அது வந்து இப்போ 2 1 மிளகாய் ஃபுல்லாக நறுக்கிக்கப்பா. பெருசு கிடையாது, சின்னதாக. இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்திருக்கு. இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இது கேரட்டு துருவி வச்சுருக்கேன் அம்மா, இதையும் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் ஒரு மீடியமான சின்ன கேரட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், மீடியமான வெங்காயம், இதையும் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் இதில் போட்டுக்கிறோம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு இதையும் நம்ம பொடிசாக நறுக்கிக்கிறோம். இப்போ கொத்தமல்லி இலைப்பா அம்மா வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லா பொடிசாக மெல்லிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி இலையெல்லாம் நம்ம சாப்பிடும் போது நல்லா நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர் பூரா நம்மளுக்கு நல்லா கரைக்கக்கூடியதுப்பா. கொத்தமல்லி வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரும். அதனால் கொத்தமல்லி இலை நல்லா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கோம்ப்பா. ஒரு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். மஞ்சப்பொடியும் மிளகு பொடியும் சேரமே தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப அதிகமாக நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் கலந்துக்கிடுவோம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருவோம். நல்லா எல்லாம் மசாலையெல்லாம் செட் ஆகிக்கிறோம். இப்போப்பா அம்மா வந்து ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையும் நம்ம உடச்சிக்கிடுவோம். இப்போ இந்த மஞ்சக்கருவை எடுத்துருவோம். வெள்ளைக்கருவை மட்டும் விட்டுக்கிடுவோம். முட்டையில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குப்பா, மஞ்சக்கருவு தேவையில்லை. இப்போ அம்மா வந்து 2 மஞ்சக்கருவு எடுத்தாச்சு, 1 முழு முட்டை ஊற்றிருக்கோம். நம்ம இப்படி தான் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இப்படி தான் சாப்பிட்றோம். இப்போ இதை நல்லா அடிச்சுக்கிடுவோம். நல்லா ஸ்பூக் வச்சு நல்லா கரண்டி வச்சு நல்லா அரைச்சாச்சுப்பா. நல்லா இப்படி அடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து முட்டை வந்து நல்லா சாஃப்டாகும், ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். எப்படி இருக்கட்டும். மாவை வந்து 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறி இருக்கும். நல்லா ஓட்ஸு நல்லா தண்ணி போகிற பாருங்கள், நல்லா இழுத்துக்கிடுச்சு. ஓட்ஸ் வந்து நல்லா தண்ணியை இழுக்கக்கூடியதுப்பா. இப்போ இதை வந்து அடித்ததை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கடல மாவுலேயே அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ நம்ம முட்டையில் செஞ்சுருக்கேன். நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்க வந்து கடல மாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடல மாவு போட்டு வறுத்தீங்கன்னா நல்லா அழகாக வந்துடும். இப்போ கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் துணியை வச்சு நல்லா கடாயை துடைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த ஆம்லேட்டை இங்கே ஊற்றுவோம். ஓட்ஸ் ஆம்லேட். Thank you.
ஒரு கால் டீஸ்பூன்ப்பா நம்ம லைட்டா நெய் விட்டுக்குறோம் கொஞ்சமா அப்பதான் அடியில வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து வேகும் நல்லா அடி பிடிக்காது ஒரு நாலு டிராப்ஸ் தான் பா ஊத்தி இருக்கேன் அதல எடுத்துட்டேன் சின்ன கைது தான் கால் டீஸ்பூன்ல அது கொஞ்சம் தான் ஊத்தி இருக்கேன் கொஞ்சம் எடுத்துட்டேன் இப்ப அடுப்ப மீடியத்துல வச்சிருவோம் வச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேகணும் 2 நிமிஷம் நம்ம வேக வச்சிருந்தோம் இப்ப ஓபன் பண்ணுவோம் அடியில புடி மேல கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாருங்க சோ ஓரம் பூரா நல்லா வெந்திருக்கு இத பிரட்டி போடுறோம் நல்லா வெந்திருச்சுப்பா பிரட்டி போட்ட பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் இப்ப நம்ம பிரட்டி போட்ட பக்கம் 2 நிமிஷம் ஸ்லோல வச்சிருந்தோம் நல்லா வெந்திருச்சுப்பா பிளேட்ல மாத்திக்கோ அவ்வளவுதான்ப்பா கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம ஓட்ஸ் ஆம்லேட் செஞ்சுட்டோம் ரொம்ப டேஸ்டா இருப்போம் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கு அவ்வளோ சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு இப்பப்பா ஓட்ஸ்ல வந்து நிறைய ஃபைபர் இருக்கு நல்லா நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை குறைக்கக்கூடியது ஓட்ஸ் ஆனால் ஓட்ஸை மட்டும் நம்ம தனியா சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம எல்லா காய்களும் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கும்ப்பா நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க எவ்வளவு நல்லா சாஃப்டா இருக்கு எவ்வளவு பாருங்க இப்படி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நல்லா தான் இருக்குது இந்த ஓட்ஸ் ஆம்லேட் வந்து எல்லாரும் சாப்பிடலாம் சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா ரொம்ப ஹெல்த்தியானது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்பரேட்